ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டூ டெக் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் நிலத்தினுடைய இப்போ கூடிய வேல்யூ எவ்வளோன்றதை நம்ம ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் நிலத்தினுடைய வகைப்பாடு அதாவது விவசாய நிலமா இல்லை குடியிருப்பு பகுதியாக அந்த மாதிரி என்ன வகை நிலம்ன்றதோ செக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டூ டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கிளூ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் வந்துட்டு கைட்லைன் வேல்யூன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஆர்இஜிஐஎன்இடி டாட் ஜிஓவி டாட்இன் அந்த வெப்சைட் தான் அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் வேணுன்னா மாற்றிக்கலாம் இது இங்கிலீஷில் இருக்குது தமிழில் வேணுனாலையும் தமிழில் மாற்றிக்கலாம் அங்கே மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும் அதை கலெக்ட் பண்ணிங்கனாக்க தமிழில் மாறிக்கும் ஸோ இதான் ஹோம் பேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும் வழிகாட்டி மதிப்பு தேடல்னு அதில் ரெண்டு விதத்தில் உங்களுடைய லேண்டினுடைய வேல்யூ வந்து செக் பண்ணலாம் ஒன்று தெருவினுடைய நேம் என்ட்ரு பண்ணி செக் பண்ணலாம் உங்களுடைய சர்வே நம்பர் கொடுத்தும் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக செக் பண்ணினாக்கல சர்வே நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க அதனால் இங்கே புல என்னன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து மண்டலம் கேட்கும் உங்களுடைய சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து சார்பதி வள அலுவலகம் ஒன்று கேட்கும் உங்களுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவோ அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கிராமம் உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் எதுவோ அது வந்து இதில் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு புலையன் கேட்கும் அதாவது உங்களுடைய சர்வே நம்பர் வந்து இதில் கொடுத்துக்கோங்க சர்வே நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் சப் டிவிஷன் கொடுக்க தேவையில்ல சப் டிவிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த கைட்லைன் வேல்யூலே வந்துடும் ஸோ இந்த டீட்டெயில்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பிக்கன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்கனாவே உங்களுடைய வழிகாட்டி மதிப்பு தேடல்னு வந்துடும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் மேலே இருக்கும் அது கீழே வந்தீங்கன்னாக்கில் நீங்கள் கொடுத்த சர்வே நம்பரில் என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இதில் வந்துடும் அதே மாதிரி அதே மாதிரி வழிகாட்டி மதிப்பு இருக்கும் ஸோ இதில் சர்வே நம்பர் ஒரு சில சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும் அதில் ஒரு சில நிலங்கள்லாம் பாருங்கள் சதுரடியில் இருக்குது அதே மாதிரி ஒரு சில நிலம் வந்து ஏக்கரில் இருக்குது அதில் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் சதுரடி வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் அதே மாதிரி ஒரு ஏக்கர்னுடைய வேல்யூ வந்து முப்பது லட்சம் ஸோ அதே வந்து இங்கே சதுர மீட்டர் அதே மாதிரி ஹெக்டார்லேயும் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு ஒரு சதுர மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது அதே மாதிரி ஹெக்டார் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சத்து சில்லற இருக்குது ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிலத்தின் வகைப்பாடு இருக்குது பாருங்க குடியிருப்பு பகுதி அதே மாதிரி புஞ்சை கிணற்று பாசன வகை ஸோ நீங்கள் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபாய் ஸோ நீங்கள் ஆயிரம் டு எண்பத்தி ஏழு கொடுத்தீங்கனாக்களா உங்கள் லேண்டோடைய வேல்யூ வந்துடும் இது வந்து கவர்மெண்ட் வேல்யூ தான் அது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ